நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய வீர விளையாட்டான இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் பங்கு பெற இளைஞர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் பிரசித்தி பெற்ற இந்த இளவட்டக்கல் தூக்கும் விளையாட்டு இன்றைக்கு பெரும்பாலும் மறைந்தே போய்விட்டது என்றே சொல்லலாம். தென் மாவட்டங்களில் சில கிராமங்களில் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் இளவட்டக்கல்லை தூக்கும் போட்டி இன்று நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே வடலிவெளியில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி ஆண்டுதோறும் பொங்கல் அன்று நடைபெறுவது வழக்கம். எங்க ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் விளையாட்டு தினத்துல விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருது. அதுக்கான பயிற்சிகளை நாங்கள் எல்லா வருஷமும் எடுக்கிறது உண்டு. இந்த வருஷமும் பொங்கல் தினத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் இந்த பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இதுல 80 கிலோ 90 கிலோ 114 கிலோ 140 கிலோ என்று சொல்லி பலதரப்பட்ட மக்களையும் தூக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருப்போம். 8வகுப்பு 10வகுப்பு 12வகுப்பு ஓப்பன் ரவுண்ட் சொல்லி எல்லா விளையாட்டுப் போட்டிகளும் எல்லாருக்கும் நடைபெறும். இதில் ஆண்களும் சரி பெண்களுமே இப்போ இளவட்டக்கல்ல தூக்கி போடக்கூடிய அளவுக்கு அவங்க திறமை வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய பொங்கல் திருநாளில் எங்கள் ஊர் மக்கள் வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து கூடிடுவாங்க. இதுதான் அந்த விளையாட்டுப் போட்டி நடக்கக்கூடிய இடம். இளவட்டக்கல்லுக்கு கல்யாணக்கல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இளவட்டக்கல்லை சுமப்பதில் பல படிநிலைகள் உண்டு என்கின்றனர் இந்த விளையாட்டுப் போட்டியை ஆர்வத்துடன் ஈடுபடும் இளைஞர்கள். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடக்கும் இளவட்டக்கல் தூக்குதல், உரளை தூக்கி நிறுத்துதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளுக்காக தற்போது இளைஞர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் விளையாட்டு நடக்கும் முன்னாடி கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சி ஓட ஓடி உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். சும்மா எல்லாரும் இந்த கல்லை தூக்கி போடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள ப்ரொசீஜர் முடி தூக்குனாதான் அந்த கல்லை தூக்க முடியும். சும்மா தூக்குனா தூக்க முடியாது, உடம்புல பிடிச்சி விடும் அங்கங்கே. அதுக்குள்ள தசை நரம்புகள் அங்கங்கே பிடிச்சிட்டுனா ரெண்டாவது பெரிய சிக்கலாயிரும். அதனால முதல் உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அதை தான் நாங்கள் காலையிலேயும் போய் செஞ்சுட்டு அப்புறம் பசங்க நிறைய பசங்க ஜிம்லலாம் போய் அப்பப்போ நல்ல வார்மப்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இதையே பண்ணணும். காலையிலேயே சாப்பிடாம கூட வந்து இந்த கல்லை தூக்கி போடாதீங்க. சாப்பிட்ட பிறகு தூக்குனீங்கன்னா அது கொஞ்சம் உடம்புக்கு பாதிக்கும். சாப்பிடக்கு முன்னாடி தான் இந்த கல்ல தூக்கணும். அதனால எல்லாரும் சாப்பிடக்கு முன்னாடி வந்து இந்த கல்ல தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இந்த சாப்பிடக்கு வீட்டுக்கு கிளம்புவாங்க. அதனால இங்க எல்லா பசங்களும் காலையில வரதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். 90 கிலோ கல்ல தூக்கி போடுற பயிற்சியும் 114 கிலோ கல்ல தூக்குற பயிற்சியும் எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 2 மாசமா எடுத்துட்டு இருக்கேன். வேற அந்த உரல் ஒத்த கையில தூக்கின போடுற பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். இளவட்டக்கல்லை வடிவமைக்க வெளியூர்களிலிருந்து ஆட்களை வரவழைப்பதாக தெரிவிக்கின்றனர் வடலிவிளை கிராம மக்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதாகவும் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி வீர விளையாட்டில் சேர்க்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இது வந்து ஒரு வீர விளையாட்டில் சேர்க்கக்கூடிய விளையாட்டு. இளவட்டக்கல் தூக்கக்கூடியது வடகளில் சிறப்பான விளையாட்டு. இப்போ தமிழ்நாட்டு லெவலில் வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிரசித்தி பெற்று இருக்குது. ஆனால் இந்த இளவட்டக்கல்லையும் தமிழ்நாட்டு லெவலில் கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய முயற்சி. அது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்து கொண்டுட்ருக்கோம். இந்த ஊரில் ஒரு சிறப்பு மிக்க நிகழ்ச்சி என்னென்னா ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இளவட்டக்கல் உரல் தூக்குறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறக்காண்டு எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இளைஞர்களை சப்போர்ட் பண்ணி வழிநடத்திக்கிட்டு இருக்கோம்.